Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். பிளஸ் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க பினாட்டா கேக். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். பிளஸ் என்னோட சிஸ்டர் பர்த்டேக்காக நான் பினாட்டா கேக் பண்ணிருந்தேன். சோ கண்டினியூஷனா அதோட vlog தான் சேர்த்து பார்க்க போறோம். வாங்க டைரக்டா நம்ம பினாட்டா கேக் எப்படி பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்துக்கேன். சோ அது நல்லா நான் ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த சாக்லேட்டை நம்ம மேலே வச்சு நல்லா மெல்ட் பண்ண போகிறோம். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டே வருது. நம்ம டைரெக்டாக கேஸ்லேயே வச்சு ரொம்ப நேரம் மெல்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மெல்ட் பண்ணணும். இதை டபுள் பாய்லர் மெத்தட் சொல்லுவாங்க. ஸோ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை இந்த பினாட்டா கேக் மோல்டில் இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த ஹார்ட் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம் இந்த சாக்லேட்டை. இது ஃபஸ்ட் கோட்டிங்கு. ஃபஸ்ட் கோட்டிங் முடிச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். நல்லா செட் ஆகிடும். நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் கோட்டிங் சாக்லேட் ஃபில் பண்ண போகிறோம். நல்லா ஃபில் பண்ணிட்டோம். பாருங்க நான் 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். சூப்பராக எடுக்க வருது. நம்மளோட பினாட்டா மோல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது உள்ள நம்ம கேக்கும் ஃபில் பண்ணிக்கலாம், சாக்லேட்ஸும் ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நான் அதில் ஒரு கிஃப்ட் வச்சு கவர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் ஆனால் அதில் கிஃப்ட்டு பத்தலை. ஸோ அதனால் கிஃப்ட்டுக்கு தனியாக ஒரு பேக் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் உள்ள சாக்லேட்லாம் ஃபில் பண்ணிட்டேன். சைடில் சும்மா சாக்லேட் கொஞ்சம் மெல்ட் பண்ணி போட்டுட்டு அதில் ஒயிட் சாக்லேட்ஸ் போட்டிருக்கேன். நம்மளோட கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். மேலே டாப் வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெட் கலர் ப்ளூ போட போகிறோம். இங்கே தான் நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் என் சிஸ்டருக்கு கிஃப்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது எல்லாமே நான் பாரிஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்காங்க கலெக்ஷன்ஸ்லாம். கிஃப்ட் அது உள்ள வச்சு அது மேலே நான் பால்ஸ் ஃபில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என்னோட கிஃப்ட்ஸு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னோட சிஸ்டரோட பர்த்டே வ்ளாக் பார்க்கலாம்.
இதான் என் சிஸ்டருக்காக நான் வாங்கின கிஃப்ட். நெக்ஸ்ட் நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு பாபிக்யூ நேஷன் போனோம் லன்ச்சுக்காக. ஸோ அதோட கிளிப்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தென் அங்கே ஒரு கேக் கட் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஸோ அதோட கிளிப்ஸும் நான் இது கூட ஆட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.